இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது என்னோட அம்மா அப்பா நிறைய வருஷத்துக்கு வாழணும், அதே சமயத்துல என்னுடைய குழந்தைகள் நல்லா வாழணும், என்னுடைய சகோதர சகோதரிகள் ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும்னு நிறைய பேர் வேண்டுவா இல்லையா. ஆயுள் ஆரோக்கியங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, யதார்த்தமாக ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் சொன்னார், சார் என் கண்ணுக்கு முன்னாடியே என்னுடைய பெற்றவங்க போனதை நான் பார்த்தேன், எவ்வளோ வருத்தம் தெரியுமா, இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது உலகத்துலன்னு நிறையா பேர் சொல்கிறதுண்டு. அதெல்லாம் பெரிய கொடுமை தான். இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகம் பார்த்து கண்டம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அவள் சொல்லியிருக்க மாட்டாள் அஸ்ட்ரோலஜி. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம அதுக்குண்டான பிராயஸ்தங்களும் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ உடல் உபாதைகள் தீர்றதுக்கும் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் இப்போ நான் சொல்லக்கூடியது. நீங்கள் யாரை ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவளை மனசில் நினச்சிண்டு ஓம் சிரஞ்சீவினே நமக, ஓம் சிரஞ்சீவினே நமக, ஓம் சிரஞ்சீவினே நமகன்னு ஆஞ்சநேயரை நினச்சிட்டு சொன்னாப்போ. ஆஞ்சநேயரும் நினச்சிக்கோங்க. அதே சமயத்தில் யாரை அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறோ, ஓம் சிரஞ்சீவினே நமக, ஓம் சிரஞ்சீவினே நமகங்கிற மந்திரத்தை சொல்லி அவளை மனசார அவளுக்கு நல்லா வரணும்னு வேண்டின்றாலே போதும், நிச்சயமாக அவள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு பல காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவான். ஆக நிச்சயமாக நிறையா பெற்றோர்கள் அடுத்த க்ஷணம் தன் குழந்தைகளுக்காக வேண்டுவேன்னு நினைக்கிறேன். மனசார பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும். காலையில் ஒரு 14 தடவை, சாயந்தரம் ஒரு 14 தடவை. ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உடனே இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக அவளுக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள் போகும், தடங்கல்கள் போகும், மன திருப்திகள் வரும், நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆயுள் ஆரோக்கியத்துடன் குழந்தைகள் இருப்பதற்கு இந்த அற்புத மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருந்துருக்கும். அதனால் குழந்தைகளை நினச்சிண்டு ஆஞ்சநேயரையும் நினச்சிண்டு ஓம் சிரஞ்சீவினே நமகன்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.